நான் வந்து 2015 வந்தேன் கால் பிரச்சனைக்காக. பட் என்னென்னா 3 மெடிசன் எடுத்ததுனால பிரஸ்டில் ஃபைப்ராய்டு நம்ம கட்டி இருக்குன்னு சொல்லி 3 எடுத்தது. 3 அப்புறம் என்னால் நடக்கவே முடியல, கால் எடுத்து கீழே கூட வைக்க முடியல. ஆனால் நான் அது வந்து பழைய ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தது. அப்போது இவரே நான் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார், நீ போய் ஏமாற போகிற, நான் இன்றைக்கி ஓப்பனாகவே சொல்கிறேன், ஏமாற போகிற, நான் நகை வச்சு அந்த பைசா எடுத்து வந்து கொடுத்தேன் நான். ஆனால் ஒரே வாரம் தான் உங்களை நான் இதில் டிவியில் பார்த்தேன். எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ எல்லா ப்ராப்ளமும் நீங்கள் சொன்னீங்க. நான் கண்டிப்பாக இந்த இடத்துல நின்று நான் அழுதுட்டு இருந்தேன். அம்மா கால் பண்ணி இல்லை இது மாதிரி ஒரு நம்பிக்கை கூட கொடுக்கல, ஒரு பாட்டி விட்டுட்டு போயிட்டாரு, ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் 2 தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், சான்ஸே இல்லை, நான் நல்லா நடக்கிறேன், எனக்கு எல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி சார் இப்போ வந்து இப்போ அம்மாக்காக வந்திருந்தேன். ஒரு 3 தான் இப்போ மருந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஆஸ்துமா இருக்குது, சுகர் இருக்குது. இந்த 3 அவங்க சமணக்கால் போட்டு உட்காடுறாங்க. 10 உட்காந்தது கிடையாது, 10 அவங்களால காலு சேரில் தான் உட்காருவாங்க, உட்காரவே மாட்டாங்க, முட்டியும் இது பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து வீசிங்க்கு வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க, அந்த காலையில் நைட்டு அப்படி எடுக்கணும். ஆனால் இந்த 3 அவங்க ஒன்றும் எடுக்கல. மெயின் திங் என்னென்னா, உங்களை ஃபஸ்ட்டு நாடி பிடிச்சி பார்க்கும்போது, உமா கை நல்லாயிடுச்சு, உமா கை எனக்கு நம்ப கூட முடியல, கை நல்லா இருக்குப்பா, டம்ளர் எடுக்க முடியுது, பேக் எடு, அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியல அவங்களால, என்னால் பேசக்கூட முடியல இப்போது. அது 6 வந்துட்டு அவங்களுக்கு கிரியேட்டின் 2.9 ஆயிடுச்சு. ஸோ 20 வாமிட் பண்ணிட்டே எதுவுமே இல்லாமல் இருந்து, அப்புறம் இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு மூலமாக ஹாஸ்பிட்டலில் டைப் பண்ணி தான் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அங்கே அதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் கிடையாது. இப்போ அந்த ஒரு 5 அவங்க மெடிசன் எடுத்ததுனால இப்போ கை எதுவும் எடுக்க முடியல. போனால் இங்கே தான் போய் ஆகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். இன்றைக்கி நல்லா இருக்காங்க, அம்மா இப்போ கீழே இருக்காங்க சார். 2 ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டில் தான் கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க் பண்ணுறேன் சார். இன்னொன்று என்னென்னா, லாஸ்ட் வீக் எங்கள் ஹஸ்பண்டு கூட்டிகிட்டு வந்தேன். அவர் 2 ஸ்கின் அலர்ஜினால் எடுத்துட்டுருக்காங்க. அப்பயும் மெடிக்கல் ஷாப்பில் சொன்னாங்க, சார் நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே போனால் நம்மளால் முடியலையே, என்ன பண்ணுறது, இல்லை பரவாயில்ல, ஒன்ஸ் 1 வந்தோம்னா ஒரே மாதத்தில் நம்மளுக்கு குணமாகுது. நம்ம மாதம் 1000 கொடுத்து 1000 கொடுத்து அது சொல்யூஷனே கிடையாது பெர்மனெண்ட்டாக. சரி சொல்லிட்டு போன வாரம் வந்து நாடி பிடிச்சி பார்த்துட்டு போனார். நேற்று சொல்கிறாரு, உமா பொண்ணு ஆறி போச்சு, இந்த கையில் அப்படியே. நீங்கள் கேட்டீங்க என்னப்பா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்க, இல்லை சார் ஸ்கின் ப்ராப்ளம் தான் அப்படி சொன்னது. ஆனால் அது எப்படி ஆறுச்சுன்னு அவருக்கே மெடிக்கல் மிராக்கல் இது. இது வந்து நம்பவே முடியாது, வந்து 2 ஆகுது. ஆனால் இன்றைக்கி மனசார சொல்கிறேன், உப் சொல்லுவாங்களே உப்பிட்ட வரை உள்ளளவு நிறைய சொல்லிட்டு, என் வாழ்நாள் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் இன்றைக்கி நடக்கிறேன்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தான் காரணம், இல்லைன்னா என் காலை கூறு போட்டிருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அதனால் இங்கே வந்தவங்க எல்லாரும் நம்பிக்கையோடு சாப்பிடுங்க. இங்கே யாரும் வந்து கட்டாய தீபாவளி ஒரு இது பண்ணி எதுவுமே கிடையாது. உங்கள் மனசார சாப்பிடுங்க. மருந்து சாப்பிடும்போது நல்லா இன்னும் நல்லா இன்னும் சார் சொன்னது, அப்போ 2 முன்னாடி அதான் சொன்னார் நான். அப்போ 1 வந்ததுனால ஒரு தடவை மருந்து எடுக்கும்போது மனசார நினச்சி கடவுளை நினச்சி நல்லா ஆகிடும் நினச்சி சாப்பிடுங்க அப்படி சொன்னால், அதனால் நம்பிக்கையோடு சாப்பிடுங்க. அதுதான் சார், வேற ஒன்றும் சொல்ல முடியல சார். கடவுள் கண்டு சொல்லுங்கள்.